ஹாய், இன்னைக்கு சர்க்கரை தோசை எப்படி பண்ணான்னு பார்க்கலாம். நான் 1.5 கிலோ அரிசி மாவு எடுத்திருக்கேன். 1.5 கிலோ அரிசி மாவுக்கு 1 கிலோ சர்க்கரை எடுத்துக்கோங்க. நான் அரிசியை 3 hours ஊற வச்சு நல்லா மிக்ஸியில் அரைச்சி ஜெலிச்சு வச்சிருக்கேன். சர்க்கரையும் நல்லா மிக்ஸியில் அரைச்சி வச்சிருக்கேன் பவுட்ராக. இல்லைன்னா சர்க்கரை பாகு எடுக்கும் போது ஒரு சில டைம்ஸ் சர்க்கரை வந்து அடியிலேயே தங்கிடும், மேலே மட்டும் பாகு வந்துடும், அது சரியாக வராது. அதனால நான் சர்க்கரையை பவுட்ரு பண்ணி வச்சிருக்கேன். சுக்கு 25 கிராம், ஒரு 4-5 ஏலக்காய் சேர்த்து அரைச்சி வச்சிருக்கேன் பவுட்ரா. இப்போ ஒரு ஏனத்துல ஒரு 100 ml வாட்டர் விட்டு தண்ணி கொதிச்சதும் சர்க்கரை சேர்த்துடலாம். சர்க்கரை சேர்த்துடலாம், நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நல்லா மெல்ட் ஆகி ஒரு மெல்லிசான கம்பி பதம் வரும். இந்த மாதிரி கலரிட்டே இருங்க, எல்லாம் அடி பிடிச்சிடும். பாருங்க, நல்லா சர்க்கரை மெல்ட் ஆகி கொதி வந்திருக்கு. பாருங்க, இந்த மாதிரி ஒரு தட்டில் தண்ணி வச்சுக்கோங்க. இப்படி ஊற்றினீங்கன்னா லைட்டாக நீங்கள் அது இது சேர்க்கும் போது லைட்டாக சேர்கிற மாதிரி இருந்தால் போதும். அவ்வளோதான், இது கரெக்டாக ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதில் நம்ம சுக்கு ஏலக்காய் அந்த தூள் கலந்துடலாம். மாவு கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கலந்துக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டுங்க, இல்லைன்னா ஃபுல்லாக கட்டி கட்டியாக ஆகிடும். நாங்கள் அழப்பு இருக்கனால நான் அழப்பை யூஸ் பண்ணிக்கிறேன், இல்லை நீங்கள் கரண்டி கூட யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மாவு இதுக்கு வச்சுருவீங்க, ஏன்னா மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் தண்ணியாக இருந்ததுன்னா நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கட்டும், ஏன்னா இது கொஞ்சம் ஆறுச்சுன்னா இருவிக்கும் சர்க்கரை. மாவு இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி வாழையில ஒரு நல்ல எண்ணெய் தடவி இந்த மாதிரி ரோல் பண்ணி வச்சுக்கோங்க, உருண்டை பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி லைட்டாக தட்டணும், ரொம்ப மெலிசாக ஆகிடக்கூடாது. கடாயில் எண்ணெய் ஹீட் ஆயிடுச்சு, இப்போ பொரிச்சிடலாம். எண்ணெய் நல்லா ஹீட்டாக இருக்கும் போது போடுங்க. செம்மில் வச்சு செய்யுங்க, அப்போதான் உள்ள எல்லாம் வெந்திருக்கும். திருப்பிடலாம் இப்போ. இந்த மாதிரி நல்லா செம்மில் வச்சு வைக்கிறீங்க. எடுக்கும் போது இந்த மாதிரி லைட்டாக அழுத்தி எடுங்க. அவ்வளோதான், நம்ம சூப்பரான அதிரசம் ரெடியாக அடிச்சேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். ஒருவேளை மாவு கலக்கும் போது தண்ணியாயிடுச்சுன்னா நீங்கள் நைட் ஃபுல்லாக வெட்டுருங்க, இல்லை ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுருங்க. அது நல்லா இறுகிக்கும், மறுநாள் காலையில் சரியாக போயிடும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.